ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு பவர் பேங்க் ஓகேவா ஸோ அதோ அதை பார்த்தா பார்க்க போகிறோம் பவர் பேங்க் லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ நம்ம எப்படி ரீஎச் பண்ணணும் எப்படி விட்ரா பண்ணணும் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது எது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேன் ஸோ வீடியோவாக தொடர்ந்து பாருங்க சரிங்களா சார் அதே மாதிரி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சி கான்செப்ட்ஸ் வந்து போட்டுருந்தோம் ஸோ அந்த ஆட்ராப்ஸ் ஸோ மோஸ்ட்லி எதுவுமே விட்ரா சார் இல்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கூட ஸோ அது நான் டெலகிராம் குரூப்பில் வந்து சொல்லிது நிறைய பேர்கிட்டனால் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை நாள் ப்ரோ நம்ம வெயிட் பண்ணணும் ஆல்மோஸ்ட் ரெண்டு மாதம் மாதாச்சு மூணு மாதாச்சு டெய்லி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி நம்மளுக்கு போர் தான் அடிக்குது ப்ரோ பேமெண்ட் எப்போ தர போகிறாங்கன்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கு எனக்குமே பதில் இல்லை சுக்கிங்களா ஸோ ஏதோ ஜூன் மாதம் சொன்னாங்க ஜூலை ஆச்சு ஆகஸ்ட் ஆச்சு ஸோ இப்போ சார் ஜூலை முடிஞ்சு ஆகஸ்டே வந்துருச்சு பட் ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ஸ்டர் இந்த அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு போட்டணும் ஸோ பேர் கூட வந்துச்சு ஸோ அத எல்லாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால்ஸ் வரல ஓகேவா ஸோ ஓகே அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம டெலகிராம் குரூப்லேயே வந்துனா கேட்டோம் நம்ம சப்ஸ்கிரைப்ஷன் நிறைய பேர் பவர் பேங்க் கான்செப்ட்டே பண்ணலாம் ப்ரோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இதுதான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ பவர் பேங்க் அண்ட் செல் பேர் நீங்கள் இதே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் சொன்னீங்க ஸோ அத படி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் எக்கச்சக்கமான செல்ஃப் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா இதில் பண்ணலாம் சில நிறைய தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் செல்ஃபேனிங் அப்ளிகேஷன் கலர் ப்ரிடிக்ஷன் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட டெலகிராம் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பேங்க் கான்செப்ட்ஸ் போட போகிறோம் ஓகேவா நம்ம சேனலுக்கு புதுசாக பண்ணிக்கோங்க ஸோ இந்த பண்ணி ஆல் அப்படினு செட் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ நம்ம சேல கூட அடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுருவோம் ஸோ மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சா லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ போக டிஸ்கிரம்ப செக் பண்ணி பாருங்க நம்மளோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் நன்னைக்கு வந்து கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்மளோட தான் எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்தாலும் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பவர் பேங்க்ஸ் போதாது லிங்க்ஸ் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பவர் பேங்க் பேங்க்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ரன் ஆகிட்டு இருக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருவா போக ஏதாச்சும் ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆடியோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் மறக்காம வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஆப்க்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்துக்கலாம் ஸோ நீங்களாக பார்த்துக்க முடியும் பேமெண்ட் ப்ரூஃப் ஓகேவா சார் ஓகே இதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற வந்து பார்க்கலாம் ஸோ இதில் பாருங்கள் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ நம்ம டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருப்பேன் ஸோ அது போக டிசிம் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பேன் ஸோ டிசிம் பாக்ஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஆப் லிங்க் சொல்லி போட்டு கொடுத்துருப்பேன் ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வித்ரா பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு ஸோ ரிஜிஸ்டர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் எடுங்க வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ கிரியேட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆனது உங்களுக்கு அப்பியராக ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு ஏக்கச்சமான பவர் பேங்க்ஸ் பிளானி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு செக்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வெல்ஃபர் பி போனாலும் உங்களுக்கு பவர் பேங்க்ஸ் இருக்கும் பட் ஆனால் நிறைய பவர் பேங்க்ஸ் இருக்குது பட் நல்லா ப்ரீசெல் இருக்குது ஓகேவா ஸோ ஓப்பன் ஆகல ஸோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ பிளான்லேயே இருக்கக்கூடிய பவர் பேங்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பவர் பேங்க் இது தான் நானூற்றி ரூபா இதை கொடுத்து நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி நூற்றி பதினஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் விட்ரால் வந்து எடுத்துக்க முடியும் டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு நாளைக்கு கிடைக்கும் இந்த பவர் பேங்க் நீங்கள் ஒரு டைம் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அண்ட் தென் அது கீழே வந்தீங்க அப்படின்னா

அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் பத்து நாள் கைஸ் ஓகேங்களா ஸோ எவ்வளோ தான் ரன் ஆகும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுதுனா பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த பவர் பேங்க் ஓகேவா ஸோ இந்த பவர் பேங்க்க்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு இல்லை ஒரு ஏழு நாள் இல்லை அப்படின்னா ஒரு பத்து நாள் ரன் ஆகும் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே ரன் ஆகாது ஸோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ண போறீங்க என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க போறீங்க அப்படின்னா ஸோ நீங்களா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்க நம்மள மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டே இல்லை செகண்ட் டே ஓகேவா ஸோ இந்த ரெண்டு நாள் அதாவது ஒரு பவர் பேங்க் லான்ச் ஆகுது அப்படின்னா அந்த லான்ச் ஆன டே இல்லை அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் எஸ்டே ஓகே வா ஸோ அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ அதான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆகஸ்ட் டுவெலா டுவெல் அண்ட் தேர்ட்டின் இந்த டேஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறதா பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதே ஆகஸ்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாம் தேதி பன்னெண்டாம் தேதி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஒரு பதினாறு தேதி பதினேழாம் தேதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக லாஸ் ஆகிடுங்க ஓகேங்களா ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிருக்கேன் ஸோ நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் ஓகேவா இன்வெஸ்ட் பண்ணிணா அதுக்கு அடுத்த நாள் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு நாள் நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக உங்களால் எடுத்துக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட அமௌண்ட் ஆச்சு எடுத்துருவீங்க ஓகேவா ஸோ அதான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இவெஸ்ட்மெண்டாக போகிறதுக்கு உங்களுக்கு ஓன் ரிஸ்க் தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒருவேள் லாஸ்ட் ஐட்டம் நானும் சேனலில் பொறுப்பு கிடையாது ஓகேவா சரி ஓகே சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் நானூற்றி ரூபா ரீசார்ஜ் பண்ணி எப்படி நம்ம இதை பவர் பண்ண பை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் ஸோ இப்போ வந்து பாருங்க கீழே மை ஆப்ஷன் வந்துட்டு அப்படின்னா என்னோட பேலன்ஸ் எல்லாமே ஜீரோ இருக்கா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த ஹோம் ஆப்ஷன் வந்து ரீசார்ஜ் வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ ரீசார்ஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் பிளான் ஓகேவா இந்த பிளானை சூஸ் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஒன்னே வந்து சூஸ் பண்ணிடலாம் சூஸ் பண்ணிட்டு ரீசார்ஜ் வந்து கிளிக் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா அடுத்த பேஜ் நமக்கு வந்து போகுது ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோடாக ஓகேவா ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேனல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசர் வந்து பண்ணிக்க முடியும் அதில் அதாவது யூபிஐ ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே சூஸ் பண்ணிடுறேன் ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த இந்த க்யூஆர் கோடுக்கு நம்ம மம்மோடய சென்ட் பண்ணலாம் ஸோ கியூஆர் கோடை வந்து பார்த்திங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறேன் ஓகே எடுத்துகிட்டு இப்போ நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இந்த கியூஆர்க் பேமெண்ட் பண்ண முடியல ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சம்திங் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வர் இன்வாலட் அப்படின்னு சொல்லுது ஸோ பேக் வந்துட்டு பேமெண்ட் டூ சூஸ் பண்ணிட்டு ரீச்சார்ஜ் வந்து கிளிக் பண்ணிடறேன் ஸோ பேமெண்ட் டூ பலாம் ஓகேவா ஸோ பேமெண்ட் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இங்கேயும் சேம் கியூஆர் தான் இருக்குது ஓகேவா ஸோ இந்த கியூஆர் கோட் கிடையாது பார்த்தீங்கன்னா இன்வேலிட் சொல்லிட்டு வருது கை ஸ்கூலுங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சிக்ஸ் போயெல்லாம் சிக்ஸ் போய்ட்டு ரீச் வந்து க்ளிக் பண்ணிடுறேன் பேமெண்ட் சிக்ஸ் ஓகேவா இந்த கியூ இந்த யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு வரது கைஸ் ஓகேங்களா ஓகே ஓகே ஸ்பேம் அன் த்ரீ ஓகேவா பே தீவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்யூஆர் கோட் வந்து காட்டுது ஸோ நான் இப்போ வந்து பாருங்கள் கூகுள் பே சூஸ் பண்ணிட்டு பே வந்து கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு டேட்டா கூகுள் ஆட்டோமெட்டிக் ஓ பண்ணுறது ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ண முடியல ஸோ ட்ராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது ஏன்னா இந்த அப்ளிகேஷன் லான்ச் ஆகி இப்போ தான் லான்ச் ஆச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சில டிராஃபிக்ஸ் எல்லாமே இருக்குது பேமெண்ட் பண்ண முடியல சரி ஓகே நான் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒன் சாரி ஒரு பாப் அப் மெசேஜ் ஒன்று வருது ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மினிமம் உராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பதினஞ்சு ரூபா இருந்தால் நீங்கள் விட்டு வந்து பண்ணிக்க முடியும் சண்டே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க ரெஃபரல் கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் இருபத்தஞ்சு பெர்செண்ட் செகண்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெர்சென்ட்டு மூணாம் லெவலுக்கு ஒரு பெர்சன் சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு லெவல் அண்ட் கம்மியாக பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க டெலகிராம் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணி அவங்களோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த குரூப்பில் உங்களுக்கு நிறையா இயர்னிங் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஓகேவா ஸோ புதுசாக இதை பவர் பேங்க் லான்ச் ஆனாலும் சரி அது அது போக வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த பவர் பேங்க்கில் ஏதாச்சும் புதுசாக இந்த பேக்கேஜஸ் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த அந்த பேக்கேஜ் பற்றின அப்டேட்டு யார் யார் பேமெண்ட் இருக்காங்க அந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஏன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறக்காம பேங்க் ரீட் ஆட் பண்ணி ஆட் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா அப்போ தான் உங்களால் விட்டுறோம் வந்து எடுக்க முடியும் அந்த இடத்துல பாருங்கள் ஹோம் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஐக்கான அந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பேங்க் இன்ஃபோன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி உங்க பேங்க் இன்ஃபோ வந்து பார்த்திங்கனா ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஹோம் ஆப்ஷன் வந்து விட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்ரா வந்து பண்ணிக்க முடியும் ஸோ மினிமம் விட்ரா நான் சொன்ன மாதிரி நூற்றி பதினஞ்சு ரூபா விட்ரா வந்து பண்ணிக்க முடியும் ஸோ விட்ரா ஆல் டைமை பொறுத்தவரை சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்குமே விட்ரா வந்து பண்ணிக்க முடியும் ஓகேவா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆறு மணியில் அஞ்சு மணி வரைக்கும் காலையில் பன்னெண்டு மணிலேருந்து ஸோ ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் விட்ரா வந்து பண்ணிக்க முடியும் உங்களுக்கு பேமெண்ட் சேம் டேவே ரிசீவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க ஓகேவா ஸோ ஓகே சால் இந்த ஆப் பற்றின அப்டேட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டில் வந்து பண்ண முடியல பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்ரா எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விஏபி ஒன் டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன விஏபி போடலாம் எப்படி எல்லாமே டேட்டலையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு லோன் ரிஸ்க்கில் ட்ரை பண்ணிக்கோங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி எயிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ கேஸ் மறக்காமல் நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா